உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த மதுனதாகுமே. அக்காலத்தில் இயேசுதம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் எல்லாம் வல்லவர் என்றாலும் அவருடைய மீட்பு பணியை செய்வதற்காக பல மனிதர்களை தேர்ந்தெடுப்பதை விவிலியம் சுட்டிக்காட்டுகிறது. குல முதல்வர்கள், நீதித்தலைவர்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள், சீடர்கள், இவர்கள் அனைவரும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட பணியை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இறைவனுடைய உடனிருப்பை தங்களுடைய முதன்மையான சொத்தாக கொண்டு பணி செய்தார்கள். ஜேசு தன்னுடைய சீடர்களை அனுப்பும் போது, பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகிறார். ஏன் இதை சொல்கிறார்? பணியாளர்களாக அனுப்பப்பட்டவர்கள் பணிக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமே தவிர பணத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டவே, இரண்டு அங்கிகள், மிதியடிகள், கைத்தடிகள் இவைகள் பணி செய்ய தடைகளாக இருக்கும் என அறிவுறுத்துகிறார். பணியாளர்கள் பணி செய்துவிட்டு பயனற்ற ஊழியர்கள் என்று சொல்ல வேண்டியவர்கள். பணியாளர்கள் பண்ணையாளர்களாக வாழ விரும்பக்கூடாது. பணியாளர்கள் வந்த வேலையை விட்டுவிட்டு சொந்த வேலையை செய்யக்கூடாது. பணி செய்வதற்காக இன்றியமையாத பொருட்களை வைப்பதில் தவறில்லை, ஆனால் ஆடம்பரங்களை குவிக்கக்கூடாது. செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையான ஜேசுவின் மனநிலை நமக்கிருந்தால் நமது பணிகள் மெலிடும். புனித தோமையார், பிரான்சிஸ் சவேரியார் போன்றவர்கள் ஏழ்மையில் இறைவனை கண்டார்கள். நாமும் ஏழ்மையில் இறைவனை காண்போம். இறை கட்டளைக்கு பணிவோம். அவருக்கே எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக அவர் பணி செல்ல இன்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. அமேன், அமீன். என் கோயில் தெய்வம் அது நீயானதா, உன்னை வணங்கிடுவேதாரமே, என் நீயானதா உன்னை மயங்கிடுவே. நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ் மல் நானே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நிழலாகவா
அன்பே நீவாவா, நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தம் அது உனதாகுமே.